மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூறு ஏரிகள் உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மழைக்காலங்களில் மழைநீர் பக்கத்து மாநிலங்களுக்கு பாய்வதையும் வீணாக கடலில் கலப்பதையும் தடுக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள ஏரி கால்வாய்களை ஆழப்படுத்தவும் உரிய இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சமூக ஆர்வலர் ஜி தேவராஜன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடை அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூய்மைப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்த தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மண்டல மாவட்ட மாநில அளவிலான குழுக்களை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஜூன் மாத புள்ளி விவர கணக்கின்படி இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏரிகளை ஆக்கிரமிப்புகள் அற்றவையாக பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது கேரளா ஆந்திரா ஆகியவற்றுடன் நீர் பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை மீறப்படும் பட்சத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க உரிய அமைப்பை நாடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளை பழுதுபார்த்து புதுப்பித்து மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூறு ஏரிகளை உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளதாகவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது அரசு தரப்பு விளக்கத்தை பதிவு செய்த நீதிபதிகள் மனுதாரர் எந்த பகுதியில் தனது கோரிக்கையை நிறைவேற்ற கோருகிறார் என குறிப்பிட்டு தெரிவிக்காத நிலையில் பொதுவான உத்தரவாக பிறப்பிக்க முடியாது என தெரிவித்ததுடன் ஒருவேளை குறிப்பிட்டு சொல்லும் பட்சத்தில் அது பரிசீலிக்கப்படும் என கூறி தேவராஜன் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தனர்